வாழ்க வளமுடன். என்னோடய பேர் சாந்தி, நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. இந்த அட்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற வகுப்பு எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எங்கள் அக்காவோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அக்காவோட மருமகம் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். நானும் அவ்வளோ சும்மா பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், ஏதோ ஒரு உறுப்பு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, மார்பு பகுதியில் ஒரு உறுப்பு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு. எப்படி அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்தோம், ஜாதகத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னா எப்படி சொன்னாங்க? அவங்க திடீர்னு இப்போ தான் நம்ம ரிலேட்டிவ் தான், எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர், அந்த தம்பி. அவங்க வந்து இப்போ தான் ஏஎல்பிங்கிற ஒரு பயிற்சி ஜோதிட வகுப்பு படிச்சிருக்காங்க, 15 நாள் பயிற்சி தானுங்களாம்மா. ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி தந்துடுறாங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ இருந்து அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்குது. நான் வந்து அந்த விதை ஊனப்படுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று நமக்குள்ளே வந்து ஒரு திரும்ப நினைவுக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது சொன்னதுலேருந்து எனக்கு அதை பற்றியான சிந்தனையாகவே இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த தம்பி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு, எங்கள் ரிலேட்டிவ் தான். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏஎல்பி முடித்தவர், அது எனக்கு தெரியாது, அங்கே போய் தான் அவங்க சொல்லித்தான் தெரியும். அப்புறம் நான் மெசேஜ் பண்ணுறேன், தம்பி நீங்கள் ஜோதிட வகுப்பு படிச்சிங்களா, எங்கே படிச்சிங்க, அந்த காண்டாக்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி போட்டேன். ஆமாங்கத்தை, நான் வந்து அச்சு இலக்கண பத்ததிங்கிற ஒரு வகுப்பு படித்தேன், அவருடைய காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு போட்டு சத்யநாராயண் ஐயாவோட நம்பர் அனுப்பிட்டு, இதனுடைய நிறுவனர் அதை வந்து உருவாக்கியவர் வந்து பொதுவுடைமூர்த்தி ஐயா அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. நான் யூடியூப்பில் வந்து அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க, உடனே யூடியூப்பில் அடிச்சு பார்த்தேன். அப்போ பொதுவுடைமூர்த்தி ஐயா அவருங்க பேசினது, சத்யநாராயண் ஐயா, அப்புறம் இவங்க சாந்தி தேவி அம்மா, சாந்தகுமார் ஐயா, எல்லாருடைய இதையும் நான் பார்த்தேன். சஷ்டி டிவின்னு சொல்லிட்டு அந்த இதில் நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அந்த நான் உடனே அது அந்த அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். காலையில் 5 மணிக்கே வந்து நான் சத்யநாராயண் ஐயாவுக்கு வந்து மெசேஜ் போட்டேன், ஐயா நான் வந்து ஜோதிட வகுப்பில் சேர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன், எப்படிங்க ஐயா வந்து அதை ஜாயின் பண்ணுறது அப்படின்னு போட்டேன். அதுக்கு அவர் ஐயா வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு அனுப்புனார், அதில் எல்லா டீட்டெயில் அனுப்பிட்டு அமௌண்ட் அனுப்பி வச்சேன், ஜாயின் பண்ணிக்கலாங்கம்மா, 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வகுப்பு ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். அப்புறம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்றைக்கி நான் அதை பற்றிய சிந்தனையாகவே இருந்தது, எனக்கு என்னவா இருக்கோ, அதை எப்படி படிச்சுக்கலாமா அப்படின்ட்டு, நம்ம படிச்சிடலாம், எப்படியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் 11ஆம் தேதி நான் கால் பண்ண ஐயாவுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஐயா இன்னும் குரூப்பில் நீ ஆட் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் அவர் பார்க்கல, நான் உடனே கால் பண்ணுறேன், ஐயோ ஐயா நான் திருப்பூர்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க, இன்னும் நான் எனக்கு வந்து ஒன்றுமே வரலங்க ஐயா, 12ஆம் தேதி கிளாஸு, எனக்கு தகவல் வரல, எத்தனை மணிக்கு என்னென்னு வரல, வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணு, கண்டிப்பாக வரும் அப்படின்னாங்க. அப்புறம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க, வகுப்பு ஆரம்பிச்சாச்சு. இந்த கல்வியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்படின்னா இந்த கல்வி வந்து மிக அற்புதமான அச்சு இலக்கண பத்ததிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மிக அற்புதமான இந்த பிரபஞ்ச சக்தி உருவெடுத்து வந்தால் என்னவாக இருக்குமோ, அதுதான் அச்சு இலக்கண பத்ததி என்ற வகுப்பாக நான் பார்க்குறேன். இது எப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட தேடல், நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் ஏன் நமக்கு வந்து உறவுகள்லாம் இப்படி இருக்காங்க, ஏன் நமக்கு பணங்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன் நம்மளுக்கு ஒரு தீராத பிரச்சனை ஏற்படுது, இல்லை ஏன் ஒரு தீராத நோய் ஏற்படுது, என்ன இது, நாம் நல்லத்த இருக்கிற ஒரு ஈ எறும்புக்கு கூட நம்ம ஒரு துரோகம் பண்ணுறதில்லை, ஆனாலும் நமக்கு ஒரு துன்ப விளைவு வருது, நம்மளை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாச்சும் நம்மளை துன்புறுத்திட்டு இருக்காரு, ஏன் அப்படி பண்ணுறாரு, நாம் ஒன்றுமே அவங்கள பண்ணுறதில்ல, ஆனாலும் அவங்க ஏன் இப்படி நமக்கு நடந்துக்கிட்டாங்க, ஏன் உறவுகள்லாம் வந்து இப்படி இருக்காங்க, நம்ம ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறோம், மாமனாரும் மாமியாவோட ஏன் தொந்தரவு ஏற்படுது, கணவன் மனைவிக்குள்ளே ஏன் கருத்து வேறுபாடு ஏற்படுது, குழந்தைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் ஏன் கருத்து வேறுபாடு ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, கோர்ட் கேஸ் வரைக்கும் தன்னுடைய உதிரத்திலிருந்து பெற்றெடுத்த குழந்தையே தன்னுடைய தாய் மீதும் தகப்பன் மீதும் கேஸ் போடுது, இல்லை தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகள் மீது கேஸ் போட்டுறாங்க, ஏன் இந்த நிகழ்வெல்லாம் ஏற்படுது, ஏன் 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 அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும், எல்லாத்துக்கும், எல்லா கேள்விகளுக்கும் ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் ஓடிட்டுருக்குது மனதுக்குள்ளே வந்து, என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கணும், அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அச்சு இலக்கண பத்ததி என்ற வகுப்பை 15 நாளில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும்.
கண்டிப்பாக அதுக்கான தீர்வு அச்சய லக்ன பத்தியில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த வகுப்பை அட்டன் பண்ண வேண்டுமாய் நான் ஆத்மாத்மா கேட்டுக்கிறேன். நான் ஆத்மாத்மா படிச்சுட்டு நான் உணர்ந்துக்கிட்டேன் எப்படியெல்லாம் இருக்குது, குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய கணவருக்கு எப்படி இருக்குது, நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய நண்பர்கள் சுற்றத்தார்கள் சொந்த வந்தங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு குறைந்தளவு தான் நம்ம என்னாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது, கேட்க முடியாது இல்லைங்களா. நம்ம ஒவ்வொருத்தரும் படிச்சிட்டோம்னா அடுத்த 45 நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு அப்படிங்கிறத மிக அற்புதமாக, மிக துல்லியமாக, மிக துல்லியம் அப்படின்னா ரொம்ப துல்லியம்னு சொல்லக்கூடாது, அது பில்லியம் பில்லியன் அளவுக்கு வந்து மிக அற்புதம், ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருடைய தேடல் தான் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி, ஏன் ஏன் கேட்ட கேள்வி இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அந்த பிரபஞ்சத்தில் ஒத்த அலை இயக்கம் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் இணைத்து அதற்கு ஒரு சக்தி ஊற்றப்பட்டு இந்த பிரபஞ்சமே பொதுவுடைமை மூர்த்தியாக ஐயாவாக வந்து நமக்கு பதிலாகவும் நமக்கு புரியும் வகையிலும் இதுதான் நீ பிறந்தபோது நீ எடுத்து வந்த கர்மா, நீ நிகழ்த்தி கொண்டிருக்கும் கர்மா, கடந்த கால கர்மா, எதிர்கால கர்மா, உன்னுடைய ஒவ்வொரு செயலும் பதிவாகி கொண்டிருக்கிறது, அது எதிர்கால கர்மா என்பதை மிக விளக்கமாக, மிக துல்லியமாக, அற்புதமாக இந்த பிரபஞ்ச சக்தியாக இருக்கும் பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்டாங்க. ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா 20 ஆண்டுகால ஆராய்ச்சியில் நமக்கு மிக அற்புதமாக கொடுத்துருக்காரு. 40 ஆண்டுகால ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார் வேதாத்ரி மகர்ஷி ஐயா. அவங்க வந்து உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம் இவை இரண்டும் தான் நம்மளுடைய தேகமாக வந்திருக்குது, இந்த வினைப்பதிவுக்கு அளிப்பதற்குத்தான் நம்ம உடல் எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு ஐயும் ஒரு உணர்வு நமக்கு கிள்ளினால் வலிக்குது அப்படின்னு தோணுதில்ல, அந்த உணர்வு உள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த கல்வியை ஈஸியாக கற்றுக்க முடியும். புரிந்து கொண்டால் போதும், புரிந்து இந்த பாவகத்தில் இது இருந்ததுன்னா இதுதான்ப்பா நடக்கு, ஒன்றாம் பாகமாக உன்னை பற்றி தான், இரண்டாம் பாகமாக உன்னோட குடும்பம் படிப்பு உன்னுடைய பேச்சு பற்றி தான், மூன்றாம் பாகமாக இளைய சகோதரம் தகவல் தொடர்பு வீரியம் தைரியம் ஸ்தானம், நான்காம் பாகமாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதுதான். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் மிக அற்புதமாக பிரித்து இந்த உடலை 12 பாவகங்களாக பிரித்து அந்த 12 பாவங்களுக்கும் இதுதான் இந்த உறுப்பில் தான் இந்த அதிபதி இருக்கும்போது இந்த இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத அற்புதமாக விளக்கியிருக்கிறாரு. அதை எப்படி நான் அப்ளை பண்ணி பார்த்தேன்னா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம் காரில் போகும்போது, அது வினைப்பதிவு தான் அதுக்கு காரணம் என்று நான் உணர்ந்துக்குவேன். ஏன்னா வேதாத்திரியத்தில் நான் தெரிந்து கொண்டது வினைப்பதிவின் காரணமாக எனக்கு நடந்திருக்குது, ஏதோ செய்த கர்மாக்களின் காரணமாக, நான் செய்த ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக எனக்கு ஒரு துன்பம் விளைவிச்சிருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் நினச்சிக்கணுங்க, நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு ஏற்படுவது ஒரு கர்மாவால் தான் அடுத்த கட்ட நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுங்கிறத வந்து மிக துல்லியமா வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவங்க சொல்லி தந்தாங்க. அதை வச்சு நான் ஒரு கர்ம வினை பையன், அதனால எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆனதும் கர்ம வினை தான். ஆனா அது எப்ப எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னா, 8ஆம் பாவகாதிபதியும் என்னுடைய லக்கணத்திலேயே வந்து அமர்ந்துட்டார். 8ஆம் பாவகாதிபதி லக்கணத்தில் அமர்ந்துட்டாரு, 6ஆம் பாவகாதிபதி லக்கணத்தில் அமர்ந்துட்டாங்க, 11ஆம் பாவகாதிபதி வந்து 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் இதையே உணர்ந்துட்டேன் நான், 8ஆம் பாவகாதிபதி லக்கணத்தில் வரும்போது விதி தான், அது வேற ஒரு வழி இல்லை, உண்மைதாங்க. நாங்கள் போயிட்டுருக்குறோம் காரில், நாங்களாக போய் மோதிருந்தா அது வந்து மதியம் நினச்சிக்கலாம். அது வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் போயிட்டுருக்குறோம், ஒரு பஸ் வந்து நிற்கிது, அது போயிடும்னு நினச்சோம், பார்த்தா ஸ்டாப் ஆகிடுச்சு, அது நின்றுச்சு, நட சென்ட்ரல் நின்றுச்சு, நாங்கள் பைபாஸில் போயிட்டுருக்குறோம், அடித்து ஆக்சிடெண்ட்டு, அது பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி அதில் வந்து L5 L7 முதுகு தண்டுபட அடிபட்டாச்சுங்க, அடிப்பட்டாச்சு. 8ஆம் அதிபதி இல்லை, அதனால் வந்து முதுகு தண்டு அடிபட்டுருச்சு, என்ன பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டம் ஏற்பட இருந்தது வந்து நிகழ்ந்திருக்குதுங்கிறத நான் இப்போது வந்து பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவோட அச்சய லக்ன பத்ததி என்ற வகுப்பை கற்றுக்கும் போது தான் நான் அதை உணர்ந்துக்கிட்டேன். அப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்குது. 6ஆம் பாவகாதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே வந்து அமர்ந்திருக்கிறாருங்கிறத ஒரு விளக்கத்தோடு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வெளிக்கேட்ட போய் நீக்குனேன் அப்படின்னா, 5 மணிக்கு போய் நீக்குனேன் வாஸ்தொழிக்கிறதுக்காக அப்படின்னா, ஒரு கால் ஊனமான ஒரு நாய் வருவாருங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நடக்க முடியாமல் அவங்க ஒரு காலை மடக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தெரியாது ஒரு உயிர் வந்து நம்மை தேடி உணவுக்காக வருதுன்னு நினச்சிட்டு நான் பிஸ்கட் பண்டெலாம் வாங்கி வச்சு வச்சுருவேன், அதுக்கு போட்டுட்டு தண்ணி கொடுப்பேன், குடிச்சிட்டு போயிடுவாங்க சாப்பிட்டு.
இப்போ அட்சய லக்ன பத்ததி என்ற வகுப்பை கற்று உணர்ந்ததுக்கப்புறம் நான் உணர்கிறேன், சனி பகவான் என்னை தேடி வந்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து ஆத்மாத்மாக நன்றி நன்றி சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு கோள்களுக்கும் ஆத்மாத்மா நன்றி சொல்கிறேன். முதல்லையும் வந்து பஞ்சபூத நவகிரகத்தம் நடத்தும்போது அதை எடுத்துக்கும் போது நான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு கோள்களும் எதனோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நன்றி சொல்வேன். இப்போ அதிகமாக நன்றி சொல்கிறேன். எனக்கு நன்மைகளை விளைவிக்கக்கூடியதும் நன்மையல்லாத விளைவிக்கக்கூடிய கோள்களுக்கும் அதிகமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் நான் கூறி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த கல்வி வந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணுங்க, ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். இந்த கல்வி நம்மளோடு மட்டுமல்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்கு போய் சேரணும். இது வந்து ஒரு வாழ்க்கை கல்வி. நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு தொழில் கல்வி கொடுத்துருக்குறோம். அந்த தொழில் கல்வியால் அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை கல்வி கொடுக்கும்போது அவங்களுக்கு அடுத்த கட்ட இந்த 10 ஆண்டுகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும், அவங்களால படிக்க முடியுமா, இல்லாட்டி அவங்கள திணிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத அந்த நம்ம பிறந்த தேதியை நிர்ணயம் பண்ணுறது. நாம் ஒவ்வொருத்தர் நினைக்கிறோம் நாமளா பண்ணிக்கிறோம் மாட்டிருக்குது இந்த மாதிரியெல்லாம் அப்படின்ட்டு, இல்லை, ஒவ்வொரு நிகழ்வும் அது காரணம் இல்லாமல் நடக்கவில்லை, ஒவ்வொரு காரணம் இருந்து தான் அது நடந்துட்டுருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம சரியான பாதையில் போய் வாழ்க்கையில் முழுமை பேர் அடைஞ்சிடலாம், நம்ம குழந்தைகளையும் வழி நடத்தலாம், நம் கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த அனைத்து உறவுகளுடனும் நட்புறவாய் பயணித்து இருக்கும் காலம் வரை நிம்மதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தை வைக்கிறேன். அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிறந்த தேதியும் பிறந்த நேரத்தையும் பிறந்த ஊரையும் அதில் போட்டால் அது முழு ஒரு மனிதனுடைய முழு முதல் அத்தனையும் அவன் எப்படி வாழ்வான், அடுத்த 45 நாளுக்கு எப்படி இருக்கும், கோள்கள் எவ்வாறு எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக நம்ம ஜாதகம் அப்படின்னா அது பரம்பரையாக வரணும், அது தொன்று தொட்டு அது முற்காலத்திலிருந்து முன்னோர்களிலிருந்து வந்தத்தை அதையை தெரிஞ்சுக்க முடியும் சொல்ல முடியும் என்ற காலங்களை மாற்றி எல்லாராலையும் முடியும் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை மாற்றியமைத்த மகான் பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களைத்தான் அத்தனை புகழும் அத்தனை நன்மையும் போய் சேரும். அவர் ஒரு பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லோரும் அந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்த வேண்டுமாய் நான் கேட்டுக்கிறேன். அந்த பிரபஞ்சத்தை கெட்டியாக பிடித்து அவரோடு பயணித்து வாழும் காலத்திலேயே வாழும் மகானோடு பயணிப்பது என்பது மிக அரிதான ஒன்றாக இருக்குது. அவரை பிடிச்சிட்டு அவருடைய வழியில் இன்னும் நிறையா மேலே வகுப்புகள் இருக்குது. இப்போ அடிப்படை பயிற்சி 15 நாள் பயிற்சி தான், அதை கற்றதோடு மட்டுமல்லாமல் அடுத்த வகுப்பு என்று மேல்நிலை வகுப்புகளுக்கு சென்று இன்னும் துல்லியமாக பில்லியமாக உணர்ந்து நம்மால் முடிந்தவர்களுக்கு உதவி செஞ்சு நம்மால் முடிந்தவர்களை படிக்க வைத்து அவர்களையும் படிக்க சொல்லி அவர்களும் நல்லா இருக்க நாமளும் உதவி புரிவோம். நன்றி நன்றி. பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி, அனைத்து குருமார்களுக்கும் ஆத்மாத்மான நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த இறைநிலைக்கு நன்றி, என் தாய் தந்தையர் என்னும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, குழந்தை செல்வங்களாக இருக்கும் இறைநிலைக்கும் கணவராக இருக்கும் இறைநிலைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எதிரின ஜீவராசிகள் அனைவருக்கும் ஆத்மாத்மான நன்றி. வாழ்க வளமுடன்.